ஏழு ஊர் சேர்ந்து நாங்க அதை வழிபட்டு வரோம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எங்களுக்கு அது வந்து அது இல்லாட்டி எங்களால இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்ப அந்த கோயில் வந்து நீர் பரம்புக்குள்ள இருக்குன்னு இடிக்க வர்றோம்னு வந்திருக்காங்க. நாங்க விட முடியாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். வேடசந்தூர் பக்கத்துல நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு கோயில்கள் கட்டப்பட்டதா சொல்லி அந்த கோயில்களை அகற்றணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டு இருந்த நிலையில அதை அகற்ற போன அதிகாரிகளை தடுத்து நிறுத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தாசில்தாரமா வந்து ரொம்ப மரியாதை குறைவா ஊர் பொதுமக்களையும் பெரியவர்களையும் எல்லாத்தையும் போட வாடாங்கிற மாதிரியும் ரொம்ப தரக்குறைவாகவும் பேசுறாங்க. அது மாரி அதுக்கு மேல நம்ம பேசுறோம்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, விஷத்தை குடிச்சு சாகுங்க, நீங்க ஏன் போராட்டம் பண்றீங்க கேக்குறாங்க. எங்களை எங்க ஊர் பெரியவங்களை மரியாதை எல்லாம் பேசுறது தாசில்தாரமாவுக்கு நீங்க கண்டிக்கணும். நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக அந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடுக்கம்பட்டி அப்படின்ற பகுதியில பொது இடத்துல கடந்த 40 ஆண்டுகளாவே பாப்பாத்தியம்மன் அங்காள பரமேஸ்வரி கருப்பணசாமி கோயில் இருக்கு. இத்தனை ஆண்டுகளா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை சுத்து வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் வழிபட்டுட்டு வந்தாங்க. மெடுக்கம்பட்டி, கைத்தியங்கோட்டை, பச்சால கவுண்டனூர், கூவக்காப்பட்டி, வேளாம்பட்டின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த கோயில்களுக்கு வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த சூழல தான் கடந்த 2014 மெடுக்கம்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணி அப்படின்றவர் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடர்ந்தாரு. அதை தொடர்ந்து நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருந்திருக்கு. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு கோயில்களை கட்டினதா சொல்லி இந்த கோயில்களை அகற்ற சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்திருக்கு. இதை தொடர்ந்து அதிகாரிகள் இந்த கோயிலை அகற்றுவதற்காக அங்க வந்திருக்காங்க. அப்பதான் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கோயிலை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. நிறைய பெண்கள் கோயிலுக்குள்ள போய் அழுது புலம்பி பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க.